ஆஹா இது அது இல்ல இலங்கை அணி பாகிஸ்தானில் சுற்றுப்பயணம் செய்து ஆடி வருகிறது மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் முதல் போட்டி மழையால் ரத்தான நிலையில் இரண்டாவது போட்டியில் பாகிஸ்தான் அணி வென்றது இந்த நிலையில் மூன்றாவது ஒருநாள் போட்டி கராச்சியில் நேற்று நடந்தது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய இலங்கை அணி குணதிலகாவின் அபராசதம் மற்றும் ஷானாக்காவின் அதிரடியான பேட்டிங் ஆகியவற்றால் ஐம்பது ஓவரில் இருநூற்றி தொன்னூத்தி ஏழு ரன்களை குவித்தது இருநூற்றி தொன்னூத்தி ரன்கள் என்ற இலக்கை விரட்டிய பாகிஸ்தான் அணியின் தொடக்க வீரர்கள் ஃபர்கான் ஜமான் மற்றும் அபித் அலி அமைத்துக் கொடுத்த அபாரமான தொடக்கம் மற்றும் ஹாரிஸ் சொஹேலின் பொறுப்பான அரைசதத்தால் நாற்பத்தி ஒன்பதாவது ஓவரில் இலக்கை எட்டி ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலம் இரண்டுக்கு பூஜ்யம் என ஒருநாள் தொடரை வென்றது பாகிஸ்தான் அணி இந்த போட்டியில் இலங்கை அணியின் பேட்டிங்கின் போது முப்பத்தி நான்காவது ஓவரில் களத்தில் இலங்கை வீரர் தொடை பகுதியில் கீழே விழுந்து வலையால் துடித்தார் சில எழாததால் அவர் சென்ற பாகிஸ்தான் அணியின் கேப்டனும் விக்கெட் கீப்பருமான சார்பிராஸ் அகமது அவருக்கு உதவி செய்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தில் தென்னாப்பிரிக்க அணி இந்தியாவிற்கு வந்து ஆடியபோது மும்பையில் நடந்த போட்டி ஒன்றில் டூ பிளஸஸ் இதேபோல தொடையில் அசௌகரியமாக உணர அவருக்கு தோனி உதவி செய்தார் சார்பிராஸின் தற்போதைய செயல் தோனியின் செயலை நினைவுபடுத்துவதாக அமைந்தது இவை இரண்டையும் பதிவிட்டு ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் என்றும் தோனியை காப்பிடித்த சார்பிராஸ் என்றும் பலவிதமான கருத்துக்களை ரசிகர்கள் பதிவிட்டு வருகின்றனர் ஆக மொத்தத்தில் சார்பிராஸின் செயல் வைரலாகிவிட்டது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி